நெல்லை மாவட்டம் கூடங்குளம் மூன்றாவது மற்றும் நான்காவது அணு உலைக்கான பூர்வாங்க பணிகள் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினும் காணொலி காட்சி மூலம் இன்று துவக்கி வைக்கின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது நெல்லை செய்தியாளர் சுடலிக்குமாரிடம் கேட்கலாம். சுடலிக்குமார், அணு உலை கட்டுமான பணிகள் விழா குறித்து சொல்லுங்க. வணக்கம் ராஜலட்சுமி. நெல்லை மாவட்டம் கூடங்குளத்தில் இந்திய மற்றும் ரஷ்ய கூட்டு முயற்சியுடன் தலா 1000 மெகாவாட் மின் உற்பத்தி திறன் கொண்ட இரண்டு அணு உலைகள் ஏற்கனவே அமைக்கப்பட்டுள்ளது. அதாவது 1991 இந்த கூடங்குளத்தில் 6 அணு உலைகள் அமைப்பதற்கு இந்தியா ரஷ்யா இடையே கையெழுத்தானது ஒப்பந்தமானது. இந்த நிலையில் முதல் 2 அணு உலையில் தற்பொழுது மின் உற்பத்தியானது நடந்து கொண்டிருக்க இந்த சூழலில் 3 மற்றும் 4வது அணு உலையில் மின் உற்பத்தியை தொடங்குவதற்கான பணிகளை துவங்கலாம் என்று கடந்த பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி பூமி பூஜையானது நடைபெற்றது. தொடர்ந்து இந்த 3 மற்றும் 4வது அணு உலைகளுக்கான கட்டுமான பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு விழா இன்று பகல் 1 மணிக்கு கூடங்குளத்தில் நடைபெறுகிறது. இந்த நிகழ்ச்சியில், அதாவது இதற்காக இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் ரஷ்ய பிரதமர் விளாடிமிர் புட்டினும் கோவாவில் இருந்து வீடியோ கான்பரன்ஸ் மூலம் இந்த ஆடியோ அடிக்கல் நாட்டு விழாவை தொடங்கி வைக்கின்றனர். இந்த நிகழ்வை பொறுத்தது திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரையில் கூடங்குளத்தில் உள்ள இந்த 3 மற்றும் 4வது அணு உலை அமைக்கின்ற இந்த இடத்தில், அதாவது இந்திய அணுசக்தி கழக தலைவர் SK சர்மா மற்றும் கூடங்குளத்தின் அணு நிலைய வளாக இயக்குநர் சுந்தர் மற்றும் இந்திய ரஷ்ய விஞ்ஞானிகள் இங்கு நடைபெற்ற இந்த நிகழ்வில் கலந்து கொள்கின்றனர். இதற்கான பணிகளானது தற்பொழுது துரிதமாக நடைபெற்று வருகிறது. பகல் 1 மணிக்கு துவங்கும் இந்த நிகழ்ச்சியானது சுமார் 30 நிமிடங்கள் நடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது மட்டுமின்றி இதோ இருக்கின்றது இந்த கிராம, அதாவது இந்த கூடங்குளம் அணு நிலையத்தின் 3 மற்றும் 4வது அணு உலைக்கான நிர்வாக அலுவலக கட்டிடத்தையும் இன்றைய தினம் நடைபெற இருக்கின்ற இந்த அடிக்கல் நாட்டு நிகழ்ச்சியில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைக்கிறார். இது மட்டுமின்றி இந்த 3-4 அணு உலைகளானது 69 மாதங்களில் முடிக்கப்பட்டு 2022ஆம் ஆண்டுக்குள் மின் உற்பத்தி தொடங்குவதற்கும் இந்திய அணுசக்தி கழகமானது திட்டமிடப்பட்டுள்ளது. அந்த வகையே தற்பொழுது நிலவரப்படி இந்தியாவிலேயே தலா 1000 மெகாவாட் மின் உற்பத்தி திறன் பெரிய அணு உலைகளில் இந்த கூடங்குளம் அணு உலை தான் 2 அணு உலைகள் உள்ளது. தற்பொழுது இந்த 3 மற்றும் 4வது அணு உலைகள் அமைக்கும் பட்சத்தில் இந்தியாவிலேயே அதிக அளவிலான அணு உலையில் மின் உற்பத்தி செய்யப்படுவது கூடங்குளம் தான் என்ற ஒரு பெருமையை இந்த அணு நிலையம் அடையும் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. ராஜலட்சுமி. சுடலிக்குமார், இந்த 3வது மற்றும் 4வது அணு உலைகள் எவ்வளவு உற்பத்தி திறன் கொண்டது, அது மட்டும் இல்லாமல் இதன் திட்டப்பணிகள் குறித்து சொல்லுங்க. கண்டிப்பாக, அதாவது 39,747 கோடி மதிப்பீட்டில் இந்த 3 மற்றும் 4வது அணு உலைக்கான கட்டுமான பணிகளானது இன்றைய தினம் தொடங்குகிறது. 69 மாதங்களில் இந்த பணிகளானது முடிக்கப்பட்டு 2022ஆம் ஆண்டுக்குள் 3வது அணு உலையில் மின் உற்பத்தி தொடங்குவதற்கு இந்திய அணுசக்தி கழகம் திட்டமிடப்பட்டுள்ளது. ஏற்கனவே கூடங்குளம் அணு நிலையத்தில் 1 மற்றும் 2 அணு உலைகள் அமைக்கப்பட்டுள்ளது. இது தலா 1000 மெகாவாட் மின் உற்பத்தி திறன் கொண்டு இதேபோல்தான் 3 மற்றும் 4 இந்த 2 அணு உலைகளுமே தலா 1000 மெகாவாட் மின் உற்பத்தி திறன் கூடையாக உள்ளது. தற்போதைய நிலவரப்படி முதல் அணு உலையில் 1000 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்த முதல் அணு உலையிலிருந்து தமிழகத்திற்கு 555 மெகாவாட் உற்பத்தி மின்சாரமானது செலுத்தப்படுகிறது. இது மட்டுமின்றி கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களுக்கும் மின்சாரமானது பகிர்ந்து அளிக்கப்பட்டு வருகிறது. இதேபோல் 2வது அணு உலையை பார்த்தவரையில் கடந்த ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி அந்த மின் உற்பத்தியானது துவங்கப்பட்டது. தொடர்ந்து 60 மெகாவாட் 300 மெகாவாட்டை எட்டியவுடன் கடந்த மாதம் செப்டம்பர் 7ஆம் தேதி ஆய்வு பணிக்காக நிறுத்தப்பட்டு இந்த நிலையில் நேற்று மாலை 2வது அணு உலையில் மின் உற்பத்தி துவங்கப்பட்டு தற்போதைய நிலவரப்படி 180 மெகாவாட்டை எட்டியுள்ளது 2வது அணு உலையில். இந்த சூழலில் தான் 3 மற்றும் 4வது அணு உலைக்கான இந்த கட்டுமான பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு விழாவானது இன்று கோலாகலமாக நடைபெறவுள்ளது. ராஜலட்சுமி.